ஹாய் கைஸ், இன்றைக்கி வந்து நம்ம பானிபூரி கிட்டு தான் நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ வந்து நம்ம இதை பிரிச்சுக்கலாம். நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போட்டிருப்பேன். இதில் ஃபஸ்ட்டு நாலு பேக்கேஜ் இருக்கும். ஒன்று ரெண்டாவது இது, இன்னொன்று வந்து மசாலா, இன்னொன்று அதுக்கப்புறம் வந்து நம்ம உருளைக்கிழங்கு வந்து நம்ம கழுவிக்கலாம். நம்ம கழுவிட்டு அதை அரிஞ்சு வச்சுக்கலாம். அது வந்து நம்ம ஒரு 10 நிமிஷம் அதை வேக வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம பானி தண்ணி ரெடி பண்ணலாம். அதுக்கு இந்த பேக்கேஜ் ஓப்பன் பண்ணி அது வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க, ஒரு டம்ளர். அடுத்து வந்து வெங்காயம் இருக்குல்ல, அதையும் இந்த உருளைக்கிழங்கையும் மசிக்கோங்க. அந்த உருளைக்கிழங்கு கூட இந்த மசாலா சேர்க்கணும். வந்து நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இதை நம்ம நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். பிசைஞ்சு விட்டு நம்ம வெங்காயத்தோட மிக்ஸ் பண்ணிடலாம். அடுத்து வந்து நம்ம எண்ணெய் ஊற்றி அந்த நாலாவது பேக்கேஜில் வந்து இது பானிபூரி அந்த பொரிக்கிறது இருக்கும், அதை வந்து நம்ம எடுத்துக்கலாம். நம்ம எடுத்துகிட்டு அதை வந்து நம்ம வந்து எண்ணெயில் போட்டு பொரிக்கணும். இப்போ வந்து நம்ம பொரிச்சுக்கலாம். பாருங்கள், இப்படி தான் இருக்கும். அதில் வந்து எண்ணெய் மேலே ஊற்றி விடுங்க, அதுக்கு மேலே. அதனால் திருப்பி போட்டால் தான் அது வேகும். அதனால் திருப்பி போட்டு வேக வச்சுக்கோங்க. அப்போ வந்து நம்ம புளி சட்னியை அதை கட் பண்ணிக்கலாம். இதில் தண்ணி எதுவுமே ஆட் பண்ணிடக்கூடாது. பானிக்கு வந்து 50 ml தண்ணி ஆட் பண்ணிக்கணும். இப்போ வந்து நம்ம இதை பிரித்து அதில் நம்ம ஊற்றிடலாம். ஒரு டப்பாவில் ஒரு கிண்ணத்தில் அந்த மாதிரி கொஞ்சோண்டு கொட்டி வச்சுக்கலாம். அவ்வளோதான். நம்ம இதெல்லாம் நம்ம சேர்த்து வச்சு சாப்பிட்டோம்னா இதுதான் பானிபூரி. பாய் பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. பாய் பாய். தண்ணி மட்டும் டேஸ்ட்டாகவே இல்லை, இது மட்டும் நீங்கள் வீட்லேயே செய்கிறதுனால செஞ்சுக்கலாம். அந்த பானிபூரி சூப்பராக இருந்தது, அந்த மசாலாவும் நல்லா இருந்தது. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய் பாய். சப்ஸ்கிரைப் மறக்காமல்.